வணக்கம் மக்களே, லவ் டுடே திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். காதலர் தின ஸ்பெஷல் திரைப்படம் இது, பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவில் தற்போது தவிர்க்க முடியாத உச்ச நடிகராக விஜய் இருந்து வருகிறார். தளபதி என்று அன்பாக கூறி தற்போது இளைஞர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி வருகின்றனர். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இவர் பார்க்காத விமர்சனங்களே கிடையாது. அப்படிப்பட்ட விமர்சனங்களை கடந்து தற்போது உச்ச நடிகராக இருந்து வருகிறார். தந்தையின் அரவணைப்பில் வளர்ந்தவர் விஜய். முதல் படத்தில் நடிகர் விஜயகாந்த் தம்பியாக நடித்து தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்தவர் விஜய். ஒவ்வொரு திரைப்படமாக தனது திறமையை வளர்த்து கொண்டு தனது சிரமங்களையும் பாராமல் பல கடினமான விஷயங்களை செய்து படிப்படியாக தன்னை நடிகர் விஜய் வளர்த்து கொண்டார். ஒவ்வொரு படமாக மக்கள் மனதில் இடம் பிடித்த விஜய்க்கு ஆரம்ப காலகட்டத்தில் சில படங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தன. அப்படிப்பட்ட திரைப்படங்களில் ஒன்றுதான் லவ் டுடே. 90களில் பிறந்த அனைவருக்கும் பிடித்த படங்களில் இந்த படமும் கட்டாயம் இருக்கும். வசதியான அப்பா, படித்து முடித்துவிட்டு நண்பர்களோடு ஜாலியாக ஊர் சுற்றும் வாலிபர், 4 ஆண்டுகளாக ஒரு பெண்ணை காதலித்து வருகிறார். அந்த பெண் இவரது காதலை ஏற்க மறுக்கிறார். காதலால் தந்தையை இழக்கிறார். அன்பான தகப்பனை இழந்த பிறகு தேடி வரும் காதலியின் காதலை இவர் ஏற்க மறுக்கிறார். எளிதாக திரைக்கதையை மக்களிடத்தில் புகுத்தி மிகப்பெரிய வெற்றியை கண்ட திரைப்படத்தில் இதுவும் ஒன்று. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன. இந்த பாடல்களுக்கு இசையமைத்தவர் சிவா. நடிகர் விஜயின் வாழ்க்கையை வெற்றி பாதிக்கு திருப்பி போட்ட மிகப்பெரிய திரைப்படங்களில் லவ் டுடே திரைப்படமும் ஒன்று. காதலிக்காக அனைத்தையும் இழந்த காதலன் அந்த காதல் தேடி வரும்பொழுது அதனை விட்டு விலகி செல்கிறான். இந்த வித்தியாசமான கிளைமேக்ஸ் இருந்ததற்காகவே இந்த திரைப்படம் 100 நாட்களுக்கு மேல் ஓடி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இது போன்ற திரைப்படங்கள் நடிகர் விஜய் காதல் நாயகனாக தமிழ் சினிமாவில் பிரதிபலிக்க வைத்தது. இந்த திரைப்படம் வெளியாகி 26 ஆண்டுகள் ஆகிறது. இருப்பினும் பல இளைஞர்கள் மத்தியில் ஃபேவரட் லிஸ்ட் காதல் திரைப்படங்களில் இன்று வரை லவ் டுடே இளமையாக இருந்து வருகிறது.